முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ ஃபைல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அம்மா, என்னாச்சுமா? ஒண்ணுல சாம், நீ சொன்ன மாதிரி எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு சந்தோஷமா இருக்க. இந்த கோவில் என் மனசுக்கு நெருக்கமான கோவில்மா. எனக்கும் இந்த கோவிலுக்கும் உள்ள பந்தம் அப்படி. என் மனசு எப்பெல்லாம் சரியில்லையோ அப்பெல்லாம் இங்க வருவேன். என் மனசு நிம்மதி ஆயிடும். நான் நினைச்சது நடக்கும். வீட்டுல இருக்கிற எல்லாரும் இப்ப என்கிட்ட பேசுறத பாக்கும்போது எனக்கு வார்த்தையே வரலமா. நான் என் அம்மா மட்டும் பார்த்து பேசிட்டேன்னா போதும், கண்டிப்பா அவங்க என்ன மன்னிச்சு ஏத்துப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, நீங்க நினைச்சதே நடக்கும். சூர்யா தான் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறான். என் அம்மா பேசிட்டா போதும், அவனும் தன்னால பேசிடுவான். சொல்லுங்க தாத்தா. அம்மா, அம்மா பக்கத்துல இல்லையா? இருக்காங்க தாத்தா. போன அம்மா கிட்ட கொடுமா. சொல்லுங்க சித்தப்பா. அம்மா கல்யாணி, ஒரு சந்தோஷமான விஷயமா. நீ நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுமா. என்ன சித்தப்பா சொல்றீங்க? இத்தனை நாள வராத உங்க அம்மா இப்ப வந்திருக்காங்கம்மா. அண்ணி முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்ப தன்மையா இருக்காங்க. வந்த உடனே அவங்க கண்ண பட வேண்டாமேன்னு தனியா இருக்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் உடனே புறத்துவாங்க. அம்மா எப்படி இருக்காங்க சித்தப்பா? நல்லா இருக்காங்கம்மா. மத்த எல்லாம் நேர்ல பேசிக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் உடனே புறத்துவாங்க. சரிங்க சித்தப்பா. என்னம்மா, அம்மா வந்துட்டாங்களா? நீ சொன்ன மாதிரி இந்த கோவில் உன் மனசுக்கு நெருக்கமான கோவில் தான்மா. பாத்தியம்மா, அம்மாவை பாக்கணும்னு நீ வேண்டிக்கிட்ட, உடனே வந்துட்டாங்க. எனக்கு இது ட்ரீம் மாதிரி இருக்கு. என்னால இப்ப கூட நம்ப முடியல. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு பலன் கிடைக்க போதுமா. உன்னோட கனவு, என்னோட கனவு எல்லாமே நிறைவேற போகுது. வாமா போலாம். நான் வரலமா. என்னமா ஆச்சு? இதுக்கு தானே இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்த. நம்ம கனவு, ஆசை எல்லாமே இதுதானம்மா. என்னமோ தெரியல சாம், என் அம்மா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களை எப்ப பாப்பேன்னு தவிச்சிட்டு இருந்தேன். இப்ப அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் தயக்கமா இருக்குமா. ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு விஷயம் சடனா நடக்கும்போது மனசு கொஞ்சம் தடுமாறுது. அதை எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ போயிட்டு வாமா. எப்படியா இருந்தாலும் நீ அம்மாவை பாக்கணும்ல. என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். தயவு செஞ்சு வாமா, ப்ளீஸ்மா. வாமா போலாம். இல்ல சாம், அம்மா சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. முதல்ல நீ போ, கொஞ்ச நேரம் கோவில்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் வரேன். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ ஃபைல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.